கொடைக்கானலில் இயங்கி வரும் மசாஜ் சென்டரில் புகுந்த இளைஞர்கள் கதவை பூட்டி பெண்களின் ஆடைகளை கிழித்து அத்துமீறிய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. செய்தியாளர்கள் என கூறி மிரட்டிய இளைஞர்கள் பெண்களை ஓட ஓட விரட்டி வீடியோ எடுத்த கொடூர செயலில் நடந்தது என்ன? மசாஜ் சென்டருக்கு சென்ற இளைஞர்கள் அங்கு பணிபுரியும் பெண்களிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட அதிர்ச்சி காட்சிகள் தான். மசாஜ் செய்துவிட்டு பணம் தராமல் நழுவ முயன்ற இளைஞர்கள் பெண்கள் மீது பழி போட்டு தப்பிக்க முயன்ற சம்பவத்தில் நடந்தது என். கொடைக்கானல் அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் முறையாக அனுமதி பெற்று மசாஜ் சென்டர் இயங்கி வருகிறது. சனிக்கிழமை காலை மசாஜ் சென்டருக்கு சென்ற 4 இளைஞர்கள் மசாஜ் செய்துவிட்டு பணம் தராமல் அங்கிருந்து நழுவ பார்த்திருக்கின்றனர். மசாஜ் செய்ததற்கான பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே செல்லுங்கள் என ஊழியர்கள் தடுத்துள்ளனர். அதுவரை பவ்யமாக இருந்த இளைஞர்கள் ஆக்ரோஷமாக மாறியிருக்கின்றனர். ரிப்போர்ட்டர், போலீஸ், வக்கீல் என தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் செல்போனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்துள்ளனர். மசாஜ் செய்வதற்கு நாங்கள் பணம் தர மாட்டோம், மசாஜ் சென்டர் நடத்துவதற்கு நீங்கள் தான் பணம் தர வேண்டும் என்று மிரட்ட ஆரம்பித்திருக்கின்றனர். அதை தட்டி கேட்ட பெண்களிடம் ஆபாசமான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். பெண்களின் ஆடைகளை கிழித்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தெரிகிறது. நிலைமை மோசமானதை உணர்ந்த பெண்கள் அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளனர். ஆனால் பெண்களை சூழ்ந்து மடக்கியவர்கள் கதவுகளை பூட்டி வெளியே விடாமல் தடுத்து ஆக்ரோஷமாக நடந்து கொண்டனர். ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மசாஜ் சென்டரின் கண்ணாடி கதவுகள் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. அப்போது இளைஞர்களின் பிடியிலிருந்து விலகிய பெண்கள் சாலையில் தப்பி ஓடின. ஆனால் அவர்களை விடாது துரத்தி வீடியோ எடுத்து எல்லை மீறலில் ஈடுபட்டனர். பட்டப்பகலில் அரங்கேறிய பகீர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து போலீசார் உடனே அங்கு விரைந்தனர். காவலர்களை பார்த்ததும், சார், மசாஜ் சென்டரில் பணிபுரியும் பெண்கள் எங்களிடம் தவறாக நடந்து கொண்டார்கள், பணம் கேட்டு மிரட்டினார்கள் என்று நாடகம் போட்டுள்ளனர். அப்போது இளைஞர்களின் செல்போன்களை வாங்கி ஆய்வு செய்தபோது எல்லாம் வெட்ட வெளிச்சமானது. செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு எல்லை மீறிய இளைஞரின் அடையாள அட்டை போலியானது என்று தெரிய வந்தது. வந்தவர்கள் போலீஸ், வக்கீல் இல்லை என்பதும் தெரிய வந்தது. தகவல் அறிந்து சென்ற செய்தியாளர்கள் விசாரணையில் இறங்க அவர்களிடம் திமிராகவும் ஆபாசமாகவும் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர் விசாரணையில் ஓசியில் மசாஜ் செய்து தப்பிக்கவே இப்படி ஒரு கொடூர செயலை அரங்கேற்றியது அம்பலமானது. மேலும் மசாஜ் சென்டர் பெண்களிடம் ஆபாசமாக செயல்பட்டு அத்துமீறி ஆடைகளை கிழித்ததும் உறுதியானது. இதனையடுத்து சம்பவத்தில் ஈடுபட்ட சூர்யா, திவாகர், பிரேம், சாலமோன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கின்றன. அதில் போலி ஐடியுடன் செய்தியாளர் என்று கூறிக்கொண்ட சூர்யா டீ கடை நடத்தி வருகிறார். பிரேம் என்பவர் டெலிகாலிங் வேலை செய்து வந்தார். மற்ற இருவரும் கல்லூரியில் படித்து வந்தனர். சுற்றுலா வந்த இடத்தில் ஓசையில் மசாஜ் செய்தவர்கள் பெண்களை அடைத்து வைத்து ஆடைகளை கிழித்து வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் கொடைக்கானலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடூர இளைஞர்களின் பிடியிலிருந்து தப்பிய பெண்கள் தற்போது போலீசாரின் பாதுகாப்பில் பத்திரமாக உள்ளன. வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அப்படி பெண்களை அச்சுறுத்தி எல்லை மீறிய சென்னை இளைஞர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்று எந்த கும்பலும் தலையெடுக்கக் கூடாது என்றும் உள்ளூர் மக்கள் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.